வரும் வரதமே. எங்களுடைய மண்ணின் விழுமியங்களை இந்த மேடைக்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாட்டிய தாரகை சீசன் 1 நாயகர் நாயகி சுற்றில் அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருப்பது ராகமி. ராகமி வணக்கம். நாங்கள் நான் குறிப்பாக நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி வந்திருக்கின்றீர்கள். பார்க்கும் பொழுது தெரிகிறது சிவன் பாதி சக்தி பாதி அர்த்த நாரீஸ்வரரில் வந்திருக்கிறீர்கள். சரி, நேரடியாக நாங்கள் உங்களுக்கு வழிபடுகின்றோம். இந்த மேடையை பயன்படுத்துவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
மதித்தே ஹலாஹல உதிதகா லோக பயங்கர விஷமீஷானஹ ஸ்வீஜகார ஹரிமணி விமகலே ஸ்வீஜகார ஹரிமணி சசதரபகுடம் சசதரவதனம் பிரமதிதாமதரம் பிரகட்டிதமதனம் சபரிபதிசரம் பதிஜிகூரம் கஜதமனகரம் கஜகமனதூரம் பசிதவிலசிதம் சுபசிதஹசிதம் ரிவரதனுஷம் கிரிவரஜனுஷம் பஜத நிதில தட்ட பரிசித நயனம் பவமகில புஷம் சயுவதி வபூஷம் காந்தா அந்த அர்த்த நாரீஸ்வரர் நடனத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள் நடுவர்கள் என்று நேரடியாக நடுவர்களுக்கே சென்று விடுவோம். வணக்கம் ராகமி. வணக்கம். நல்ல சாய்ஸ், அற்புதமான சாய்ஸ் அம்மா. உனக்கு ஏற்ற சாய்ஸ், உன்னுடைய பாடி கேட்ட பீஸ் நீ அழகாக சூஸ் பண்ணியிருக்க. நான் அற்புதமாகவும் இருந்து அழகாக இருந்தது. அதில் அந்த லாஸ்ட் பார்ட்டில் நீ அந்த சிவன் கேரக்டரும் சக்தியர கேரக்டரும் சூப்பராக இருந்தம்மா. அந்த ஆண்மையும் பெண்மையும் அந்த வேறுபடுத்தி காட்டுற இடம் வந்து அற்புதமாக இருந்ததம்மா. எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சு கொண்டது. உண்மையில் எங்களோட ஹிந்து ஃபிலோசஃபி எவ்வளோ காலத்துக்கு பழமையானது இந்த சரித்திரம். இவர்களுக்கெல்லாம் 60 வருஷம் தான் பெண்களுக்கு உரிமை கிடைத்து. எங்களுக்கு உரிமை எப்போ கிடைச்சிருக்கிறது? எங்களோட சமயத்தில் இறைவன் 50-50 உப்பையோ கொடுத்துட்டான. அப்ப நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடியே நாங்கள் பெண்களுக்கென்று சம உரிமை கொடுத்தோர் இனம் நாங்கள். அதுதான் இந்த அர்த்தநாதீஸ்வரன். கிரேட். இதுக்கு மேல நான் சொல்லியில்லை அம்மா. என்ன உன்னை பற்றி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உன்னிட்ட எல்லாமே இருக்கு. இறைவன் எல்லா கொடுத்த சில பேருக்கு படைச்ச இறைவன் வந்து அழகாக அந்த பாத்திரம் நிறையவே கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு ஆள் நீ. நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். சொன்ன மாதிரி அழகான உடல்வாகு, இடது பக்கம் சக்திக்கும் வலது பக்கம் சிவனுக்கும், தாண்டவம் லாஷயம் ரெண்டும். ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த ஓம் நம சிவாயன் தொடங்கும் பொழுதே அந்த அழகு அழகாக காட்டியிருந்தீங்க. சிவனோட பக்கத்தையும் திருப்பி சக்தி பார்வதி எப்படி வந்தான்றதையும் நல்லோரு அழகோடு தொடங்கும் பொழுதே நன்றாக போப்பது என்று விளங்கிச்சது. நிறைய அம்சங்களை தாண்டவம் லாஷயமாக காட்டியிருந்தீங்கள். நிறைய அழகாக இருந்தது, அதில் எதுவுமே டவுட் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு இது
தாண்டவன் நாசியத்தை கொஞ்சம் ஆடல் வடிவத்திலையும் கொண்டு வந்திருக்கலாம். தாண்டவத்தை தாண்டவமாடி அடுத்த பக்கத்தை திருப்பி லாஷியமாக கொண்டு வந்திருந்தா இன்னும் நன்றாக வந்திருக்கும்ன்றது என்னோட ஒரு கண் பார்வை. சரியா? மற்றும்படி எனக்கு நிறையவே நன்றாகவே பிடித்திருந்தது, மிக்க சந்தோஷம். கண்ணுக்கு நிறைவாக சக்தி பாதி சிவன் பாதியாக உங்களுடைய நடனம் இருந்ததாக எங்களுடைய நடுவர் எல்லோரும் வந்து தங்களுடைய கண்கள் குளிர்மையாக இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். நல்ல சந்தோஷமா இருக்கிறீர்களா? சரி, இந்த சக்தி பாதி சிவன் பாதி உங்களுக்கு இந்த கிரீடம் எப்படி இருக்கிறது? யா, எல்லாரும் சொல்ற மாதிரி தான், முதல் ஃபைனலுக்கு வந்தா எனக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு அதை பத்தி யோசிப்போம். கேட்க தேவையில்லை. சரி, அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அந்த வகையில் அடுத்ததாக சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்கவைக்கும் சொக்கவைக்கும் ஜுவல்லரி. சரி சரி, ஓகே. முதல்ல அதுக்கு அங்க கண்ணு. சரி, பிரணா. பேர் வந்து சிவசேகரம். பிரணா சிவசேகரம். சரி, கண்ணகியா. திருப்பி நாட்டியதாரே. கண்ணகியா. பிரணா சிவசேகரன். அடுத்த வணக்கம். வணக்கம். அழகிய இன்னும் ஒரு ஆண்டாள் பிரணா சிவசேகரன். நாங்கள் வந்து அடுத்து போட்டி வந்து போன ஆண்டாள். ததோ மனஹ